இந்த குரட்டை என்பது வந்துட்டு இது நம்ம சமுதாயத்தில் அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு சமாச்சாரமாக இருக்குது. என்கிட்ட நிறைய நோயாளிங்க வருவாங்க, குரட்டை வருதான்னு கேட்பேன், வருது சார் அப்படின்வாங்க. அவர் உடனே அதோடு நிறுத்த மாட்டார், சார் எங்கள் அப்பாவுக்கு வருது சார், எங்கள் அம்மாவுக்கு வரும் சார், எனக்கும் வரும் சார், எங்கள் தாத்தாவுக்கும் வரும் சார், அது எங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி சார் அப்படின்வாங்க. பட் அது இல்லை, காரணம் குரட்டை என்றது வந்து மூச்சுக்குழாயில் எங்கேயாவது ஒரு அடைப்பு இருந்தால் மூக்கிலிருந்து கீழே போகிற வாய்ஸ் பாக்ஸ் வரலும், எங்கேயாவது ஒரு அடைப்பு இருந்தால் குரட்டை வரும். நீங்கள் மூக்கால் சுவாசம் போகலன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்தால் சுவாசிக்கணும். அது ரெண்டாவது வந்துட்டு த டோன் ஆஃப் த மசில்ஸ் அப்படின்வோம். இந்த ஃபேஸை சுற்றி நெக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸு அதிகமாக வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரிலாக்ஸ் ஆகிடுது எப்போ ஆகும்னா ரொம்ப ஓவராக டயர்டு இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ் ஆகி சில பேருக்கு குரட்டை வரும். பட் அது எல்லா நேரங்களில் வராது. குரட்டை வர்றதுனாலுமே மூச்சுக்குழாயில் ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்குது. மூக்கிலிருந்து கீழே இருக்கிற குரல் வளையம் வரலும் அடைப்பு இருக்குது. அது ஆராய்ந்து நம்ம கண்டுபிடிச்சு பண்ணணும். ரெண்டாவது காரணம் வந்துட்டு ஒபிசிட்டி, பருமனம். உடம்பு பருமனம் இருந்ததுன்னா கழுத்தை சுற்றி உள்ள ஒரு கொழுப்பு என்ன ஆகிடுதுன்னா மூச்சுக்குழாவை போய் அமுக்கும், அமுக்கும்போது குரட்டை வரும். அந்த மாதிரி இருந்தால் அவங்கெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுத்தை சுற்றி ஃபேட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சனாலுமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரட்டை நின்றுடும். ஆனால் எந்த குரட்டையாக இருந்தாலும் இது வந்து சேஃபாக அன்சேஃபாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு குரட்டை வரும், அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சிஸ்டத்துக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து இந்த குரட்டைனால் என்ன ஆகிடும்னா பிராணவாயு வந்து மூளைக்கு போகிறதும் ஹார்ட்டுக்கு போகுதும் கொஞ்சம் குறைந்து விடும். குறையும் போது மூளைக்கு போகிறது பிராணவாயு குறைஞ்சிடுச்சுன்னா தூக்கத்தில் அவங்க ஃபிட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஹார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகிடும். ஹார்ட் வந்துட்டு பிளட் சப்ளை கம்மியாச்சுன்னா சம்டைம் செஸ்ட் பெயின் வரும், ஸ்வெட்டிங்ஸும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும். இந்த குரட்டை இருக்கிறவங்களுக்கு அதனுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாகிடும். கம்மியாகும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னா போதும், ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். தூங்கும்போது இவருக்கு போதுமான ஆக்சிஜன் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் கிடைக்குதா, பிளட்டில் வந்து போதுமான ஆக்சிஜன் இருக்கா, இல்லை நம்ம இதய துடிப்பு வந்து சீராக இருக்குதா, இல்லை நின்று நின்று ஓடுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது அதே மாதிரி அவங்களுக்கு மூச்சு கூட நின்று நின்று ஓடும், ஸ்லீப் ஆப்னியா அப்படின்வோம். நல்லா மூச்சு விடுவாங்க, ஒரு பிரேக் கொடுத்துருவாங்க. சில பேர் அந்த பிரேக்லேருந்து ரெக்கவரி ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் டெத்தே வந்துடும், சடன் டெத்து. ஸோ ஆப்னியா, அது பேர் ஆப்னியா, ஸ்லீப் ஆப்னியா அப்படின்வோம். நார்மலாக 99.9% இதாகிடுவாங்க. ஒவ்வொரு அதில் 0.1% வந்து இந்த மாதிரி ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. தூக்கத்திலே வந்து ஹார்ட் ரேட் அதிகமாகிட்டு அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃபிட்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பக்க விளைவுகள் வர்ற மாதிரி ஒரு தருணம், ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய வைத்தியம் இஎன்டி மருத்துவர்கள் நீங்கள் அணுகுனீங்களன்னா அவங்க எங்கே அடைப்பு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு அறுவை சிகிச்சையோ இல்லை மெடிசன்ஸ் மூலமாகவோ அது குறைச்சி நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் உங்களை பார்த்துக்குவாங்க. இந்த குரட்டைக்கு வந்து மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். சரியில்லையன்னா நம்ம வந்துட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சிபேப் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கொடுப்போம். அவங்களுக்கு எதுவும் சர்ஜரி பண்ண முடியாது, ரொம்ப ஓல்டாக இருக்கிறாங்க அப்படின்னா. இதுக்கு வந்து இப்போது நிறைய சர்ஜரிஸ் வந்துடுச்சு. இப்போது எதுனா முதல்ல சப்போஸ் மூக்கில் அடைப்பு இருந்தேன்னா மூக்கில் இருக்கிற சதைங்களெல்லாம் சீரமைச்சு விட்டுடலாம். அதே மாதிரி பேலட் உள்நாக்கு அதை சுற்றி இருக்கிற சதைங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். சில பேருக்கு நாக்கு ரொம்ப தடியாக இருக்கும், அதனால் நாக்கு வந்துட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் த டங்கு பின்னாடி இருக்கிற டங்கு எடுத்துட்டோம்னா அந்த ஏர்வே கிடச்சிரும். சில பேருக்கு இந்த வாய்ஸ் பாக்ஸே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்திருக்கும், அதுக்கு வந்து நாங்கள் வந்து லெரிஞ்சியல் ட்ராப் அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணுவோம். இந்த வாய்ஸ் பாக்ஸே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருவோம், இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு வாய்ஸ் பாக்ஸ் இறக்கி வச்சுருவோம். சில பேருக்கு இந்த மேண்டபிள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் கூட குரட்டை வரும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஜீனியோ பிளாஸ்டி அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த நாடியை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சோம்னா நாக்கு போய் பின்னாடி விழாமல் அவங்களுக்கு அந்த குரட்டையிலேருந்து அவங்கள சரி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அறுவை சிகிச்சை கூட இருக்குது. மெயினாக வந்து முதல்ல வெயிட் ரிடக்ஷன்,
அப்புறம் சிபேப் மிஷின் இருக்குது. அதிலே முடியாதவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள வந்து குணப்படுத்திடலாம். எல்லாத்துக்கும் வைத்தியம் உண்டு, ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு அதை கரெக்டாக வந்து சரியான ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் வைத்தியம் செஞ்சு கொடு எடுத்துக்கணும். சரி, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால், அக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால், சித்தா டாக்டர் சொன்னார், ஹோமியோபதி டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிற வைத்தியத்தை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் இருக்க காம்ப்ளிகேஷனில் போய் நம்ம லேண்ட் ஆகக்கூடாது.